ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. நீ கட கடகடன்னு சண்டே எழுந்திரிச்சதும் சரி, லன்ச் மெனுக்கு என்ன பண்ணலான்னு ப்ரிப்பேர் பண்ணி என்னோடய வேலையை கடகடன்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு சிக்கன் செய்யலான்னு சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி நான் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். பிரியாணி இலை, பட்டை, சோம்பு எல்லாம் பொரிஞ்சதும், கிராம்பு எல்லாம் பொரிஞ்சதும் இந்த வெங்காயத்தை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயத்தோட கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அது வதங்கினதும் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருந்தேன். அந்த ரெண்டு தக்காளியும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெலாம், இஞ்சி பூண்டோட மிளகு சீரகம்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அதெல்லாம் நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் போட்டு நல்லா பரட்டிட்டு, அதுக்கப்புறம் கழுவி வச்சிருந்த சிக்கனை எடுத்து போட்டு நல்லா பரட்டிட்டு, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, அதுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணியை ஊற்றி வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி வேக வச்சுட்டு அதை மூடி வச்சுட்டு வேகவிட்டுன்னு விட்டுட்டு பக்கத்து அடுப்பில் வந்து மீன் குழம்பு வைக்கலான்னு ப்ரிப்பேர் பண்ணலான்னு மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து விளக்கெண்ணெய் தான் நான் ஊற்றி மீன் குழம்பு வைக்கிறேன். அப்புறம் கருவடம் வச்சுருந்தேன். கருவடம் போட்டு சீரகம், நம்ம தேவையான அளவு சீரகம், வெந்தயம் சம தேவையான அளவு போட்டுக்கணும். போட்டுட்டு வெங்காயம், ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா வதங்கினதும் ஒரு ரெண்டு தக்காளியை அரைஞ்சி வச்சு இருந்ததை போட்டுட்டு நல்லா வதங்க விட்டுட்டு, அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு நாலு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு, அது பச்சை வாசனை போகிற வரலாம் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் புளி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வடிகட்டி வச்சுருந்ததை புளி கரைசலை சேர்த்து நல்லா கலக்கி விட்டு கொதிக்க வச்சுட்டேன் மூடி. அதுக்கப்புறம் சிக்கனை பார்த்தேன், சிக்கன் ஓகே வெந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்குள்ளே மீனுக்கு வந்து மீனை வறுக்க ப்ரிப்பேர் பண்ணிடலான்ட்டு மிளகாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு எல்லாம் தேவையான அளவு போட்டு நல்லா பரட்டி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்துக்கலான்ட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவிக்கிட்டே இருந்தேன். பார்த்தா கேஸ் தீந்துருச்சு. இவ்வளோ விறுவிறுப்பாக கடகடகடன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கேஸ் தீந்தா எப்படி, எவ்வளோ டென்ஷன் இருக்கும். அவ்வளோ டென்ஷன் தான், அவ்வளோ டென்ஷனோட ஓகே சரி கரண்ட் அடுப்பு ஆன் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சிக்கன் பாதியிலே இருந்ததை எடுத்து வச்சு நல்லா சுண்டை விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் சிக்கனுக்கு புதினாவை தூவி சிக்கனை இறக்கிட்டேன். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி சாப்பாடு வைப்போம் அப்படின்ட்டு உலை வச்சுட்டு அரிசியை கழுவி அரிசியை போட்டு சாதம் வேக வச்சுட்டு, சரி சாதம் வேகிற கேப்பில் நம்ம வந்து அரிசி உளுந்த இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன். சரி உளுந்த ஃபஸ்ட்டு ஆட்டிடுவோமேன்ட்டு கடகடன்னு வெந்தயத்தையும் உளுந்தையும் போட்டு ஆட்டிட்டு நல்லா இடையில ஒரு தடவை தண்ணியை ஊற்றி தெளிச்சு விட்டு நல்லா வலிச்சு விட்டுட்டு அதுக்கு சரி சாதம் வெந்துருச்சா என்னான்னு பார்த்துட்டு சாதம் வெந்துக்கிட்டே இருக்கட்டும், அந்த கேப்பில் போய் வாஷிங் மிஷினில் போட்ட துணியெல்லாம் போய் காய வச்சுட்டு வந்துடுவோன்ட்டு கட கடன்னு வாஷிங் மிஷின்லேருந்து துணியை எடுத்துட்டு வெளியில் போயிட்டு காய வச்சுட்டு நீட்டாக எல்லாத்தையும் காய வச்சாச்சு. காய வச்சுட்டு வந்து சாதத்தை வடித்தாச்சு. சாதத்தை வடிச்சுட்டு சரி அடுத்து மீன் குழம்பு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்மா, அதை பாதியிலே ஆஃப் ஆகிடுச்சா, சரி அதை வச்சு நல்லா கொதி வந்தோடனே மாங்காவை போட்டு, அதுக்கப்புறம் மீனோட தலையை நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. கொஞ்சமாக நம்ம குழம்பு வைக்கும்போது மீனை எப்பயுமே மண்டையை வந்து ரெண்டாக வெட்டி போடணும், அப்போ தான் நல்லா ஃபுல்லாக வேகும். இப்படி இருந்துச்சுன்னா பாதி வந்து மேலேயே இருக்கிறதுனால வேகாமல் அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறது, அது நம்மளுக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருக்குது. நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் ரெண்டாக வெட்டி மண்டையை போட்டுக்கோங்க கொஞ்சம் குழம்பு வைக்கும்போது. அதுக்கப்புறம் மீன் வெந்ததுக்கப்புறம் புதினாவை தூவி அழகாக குழம்பை இறக்கியாச்சு. அப்புறம் உளுந்தையும் வலிச்சுட்டேன் அந்த கேப்பில், வலிச்சுட்டு அரிசியை போட்டு சரி அரிசி ஆட்டிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்ட்டு அரிசி ஆட்டி முடித்தோடனே மீன் குழம்பை நிப்பாட்டியாச்சு. புதினாவை தூவி மல்லியை தூவி குழம்பை நிப்பாட்டியாச்சு. அதுக்கப்புறம் சரி வறுக்கிற மீன் மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்னா அதை வந்து இங்கே வறுக்க முடியாது, அதனால் நான் வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு கொடுத்து விட்டு அங்கே தோசைக்கல்லில் வறுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் கொடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் மாவை வலிச்சுட்டு அரிசி மாவை வலிச்சுட்டு உப்பு போட்டு பெசரி வச்சுட்டேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரைண்டர்லாம் கழுவி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சரி கடைசியாக நம்ம சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு, ஏன்னா தம்பியை தீட்டு வரத்துக்குள்ள நம்ம சாப்பிட்றணும் அப்படின்ட்டு கடகடன்னு கிரைண்டரை கழுவி எடுத்து வச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு என்னோடய வேலையை முடிச்சிட்டேன். செம டேஸ்ட்டாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் வந்து இது மாதிரி அவசர அவசரமாக செய்யும்போது
கேஸ் தீந்து டென்ஷன் ஆகி இவ்வளோ வேலையும் குயிக்காக 2 ஹவர்ஸ்க்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். தனித்தனியாக செஞ்சாலும் சீக்கிரம் முடிச்சிட்டேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அனுபவம் உங்களுக்கும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய் பாய்.